இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ராஜ மைக்கேல் அன்னஜோதி அவர்களுடைய குடும்பத்திற்காக நன்றியறிதல் பலியாகவும், ஜே ஆண்டனி ஞான கிரேசி அவர்களுடைய நிலம் நல்ல முறையில் விற்பனை அடைய வேண்டியும், கென்னடிடா பிறந்தநாளை முன்னிட்டு நன்றியறிதல் பலியாகவும், கிளின்டன் ஜெசிந்தா திருமணம் நல்லபடியாக நடந்தமைக்கு நன்றியறிதல் பலியாகவும், மற்றும் ஜான்பால் அவர்களுடைய ஆன்மாவுக்காகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனாலும் அது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவருமும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. திருத்துதர் பவுல் திமோத்தேயுவிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6 இறைவசனங்கள் 2-12 முடிய. அன்புக்குரியவரே, இவற்றை நீர் கற்பித்த ஊக்குவி மாற்று கொள்கைகளை கற்பித்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை போட்டி மனப்பான்மை, பழிச்சொல் பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன
இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறை பற்று பெறும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மனநிறைவு உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கனியில் சிக்கிக்கொள்கின்றார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்க கூடிய பல்வேறு தீய நாட்டங்களிலும் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேற்றிலும் அழிவிலும் ஆழ்ந்தவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசித்து நின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வரிவித்துக் கொள்கின்றார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பியோடு. நீதி, இறை பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னேற்ற பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சோர்க்கு நான் அஞ்சுவேனேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரே தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றன. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுக்கொதகை மிக பெரிது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகொலையை காணாமல் இருந்திட முடியுமா? பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. சிலர் செல்வர், ஆனாலும் அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாவளோ அவர்களை கண்டு நிலைகுலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளவும் கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உங்களோடு இருப்பாராக. உம்மான் மாவோடும் இருப்பாராக.
மனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 8 இறைவசனங்கள் 1-3 முடிய. இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் இயேசுவோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு விடுக்கின்ற அழைப்பானது, நாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற செல்வங்களை நாடி செல்லாமல் இறைவனுடைய நற்செய்தியை போதிக்கின்ற போதகர்களாக, அவருடைய ஆசியை பெற விரும்பவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற விடுப்பை, என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது, நாம் செல்வத்தை நாடி சென்றுமையானால் நம்மிடம் அமைதி என்பது இருக்காது, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இருக்காது என்பதை மிகவும் தெளிவாக கூறுகின்றது. ஏனென்றால் யாரெல்லாம் செல்வத்தை நாடி செல்கின்றார்களோ அவர்கள் அமைதியை இழந்தவர்களாக, தங்களுடைய உள்ளத்திலே வெறுப்பை கொண்டவர்களாக, மற்றவர்களை மதிக்க தெரியாதவர்களாக, மற்றவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிகவும் தெளிவாக கூறுகின்றது. அதே போன்று பதிலுரை பாடலிலே நாம் வாசிக்க கேட்டது போன்று, நாம் செல்வங்களுக்காக ஆசைப்படுபவர்களாக இருந்தால் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது நாம் கொண்டு செல்வது என்னவாக இருக்கும். பிறகு நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசுவை சீடர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் 12 சீடர்கள் மட்டுமல்ல, பெண்களும் கூட இயேசுவின் சீடர்களாக இருந்தார்கள். அவர்களும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்ற செய்தியையும் நமக்கு கூறுகின்றது. பிரியமானவர்களே, நற்செய்தியிலே கூறியிருப்பது போல இயேசுவை பின்தொடர்ந்த அந்த பெண்கள், பெண் சீடர்கள் தங்களுடைய உடைமைகளின் வழியாக ஆண்டவருக்கு உடைமைகளை அனைத்தையும் துறந்து அவர்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்தவர்களாக இருந்தார்கள். அந்த மரியா என்கிற மாக்தலா ஊரை சார்ந்த மரியாள் 7 பேய்களில் இருந்து விடுதலை அடைந்தவள், இயேசுவின் மூலமாக பேய்களின் இடமிருந்து விடுதலை பெற்ற ஒரு பெண்மணி. பிறகு யோவானா என்ற பெண்மணியும் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தவள், சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தவள். ஏனென்றால் அவருடைய கணவர் ஏரோது அரசினுடைய மாளிகையிலே மேற்பார்வையாளராக இருந்தவர். பிறகு சுசானா என்ற பெண்மணியை பற்றி அதிக செய்திகள் இல்லை. ஆக இந்த பெண்கள் தங்களுடைய உடைமைகளை அனைத்தையும் துறந்து இறைவனுக்கு பணிவிடை செய்தவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்று நற்செய்தியை போதிப்பவர்களாக, இயேசு எவ்விதமாக தன்னுடைய போதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்
விளங்கினார்கள். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக இருக்கின்றோம்? செல்வத்தை நாடி சென்று அந்த செல்வத்தின் மூலமாக நாம் இறைவனை இழந்தவர்களாக இருக்கின்றோமா? அல்லது அந்த செல்வத்தை பெற்று மற்றவர்களோடு பகிர்ந்து நற்செய்தியை அறிவிப்பவர்களாக, அதாவது இயேசு எவ்விதமாக ஏழை எளியவர்களை அன்பு செய்தாரோ அதை போன்று நாம் அன்பு செய்பவர்களாக விளங்குகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். செல்வம் என்பது, பொருள் என்பது இந்த உலகிலே முக்கியமானது ஒன்றுதான். ஆனால் அவற்றையே நாம் பற்றி கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் வீணடிக்க கூடாது. அதன் மூலமாக நம்முடைய ஆன்மாவை நாம் இழந்துவிடக் கூடாது. அந்த செல்வங்கள் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எவ்விதமாக நற்செய்தியிலே கூறப்பட்டிருக்கின்றது, தன்னுடைய உடைமைகளை அவர்கள் கொண்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்களோ அதை போன்றே நாமும் நம்முடைய உடைமைகளை, நம்முடைய செல்வங்களை, நம்முடைய பொருள்களை கொண்டு மற்றவர்களுக்கு சேவை செய்பவர்களாக, நற்செய்தியை அறிவிப்பவர்களாக நாம் விளங்க வேண்டும். அதைத்தான் நற்செய்தி வாசகமானது நமக்கு ஒரு முக்கியமான செய்தியாக கொடுத்து நம் அனைவரையும் அழைக்கின்றது. அதே போன்று நாம் அனைவரும் பலமுறை சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஒருவர் இந்த உலகை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆன்மாவிற்கு கேடு விளைந்தால் அதனால் வருகின்ற பயன் என்ன? ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற செல்வத்தை நாடி செல்கின்றோம். அந்த செல்வத்திற்காக ஒவ்வொரு நாளும் தம்முடைய உழைப்பை முழுவதுமாக கொடுத்து நாம் அவற்றை சேகரித்து வைக்கின்றோம். ஆனால் அந்த சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம், நம்முடைய ஆன்மாவை நாம் இழந்து விட்டோமே என்றால் அந்த செல்வத்தை எல்லாம் நாம் எங்கு கொண்டு செல்கின்றோம்? நிச்சயமாக அந்த செல்வத்தை எல்லாம் இந்த உலகத்திலே நாம் விட்டு சென்று எதையுமே எடுத்து கொண்டு போகாதவர்களாக, வெறுமனையே இந்த உலகத்திலே நாம் செய்த, மற்றவர்களுக்கு செய்த உதவி, மற்றவர்களிடம் நாம் காட்டிய அன்பு, அவற்றை மட்டுமே நாம் இறைவனிடம் கொண்டு செல்வோம். எனவே நாம் எப்பொழுதும் செல்வத்தை தேடி செல்பவர்களாக அல்லாமல், இயேசுவினுடைய சீடர்கள் எவ்விதமாக தங்களுடைய உடைமைகளை கொண்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்களோ அதை போன்று நாம் பணிவிடை செய்து ஆண்டவருடைய ஆசியை பெற முயற்சி செய்பவர்களாக நாம் விளங்க வேண்டும். இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது இந்த விஷயத்தை மட்டுமே, இந்த நற்செய்தியை மட்டுமே. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உங்களுடைய செல்வங்களை எல்லாம் விற்று இறைவனை பின்தொடர்பவர்களாக, இறைவனுடைய நற்செய்தியை எடுத்துரைப்பவர்களாக மட்டுமே விளங்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நம்முடைய செல்வங்களை, நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்களை மற்றவர்களோடு பகிர்ந்தும் அந்த செல்வத்திலே, அந்த செல்வத்தை சேர்ப்பதை மட்டுமே ஆர்வம் உள்ளவர்களாக இல்லாமல், இயேசுவினுடைய நற்செய்தியை போதித்து இயேசுவினுடைய ஆசியை பெற்றவர்களாக நாம் விளங்க வேண்டும். அதற்கான வரங்களை இந்த திருப்பலியிலே கேட்டு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். சொந்தம் மனமும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தினாலுக்காகவும் ஆண்டவரே, ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகம் குகந்தவராயிருந்தர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள மிமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சிம்மையே நீ மேலிறக்கம் வையும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என்னிடத்தில் இருந்தவர் நான் கல்வியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேனும் எனது ஆன்மா நலமடையும். திருவிருந்து பல்லவி, கடவுளே உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்புள்ளது. மானிடர் உம் இறக்கிகளின் நிழலில் புகழிடம் பெறுகின்றனர்.
மன்றாடுவோமாகு ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத பிரந்தேஸ்வே எங்களை ஆசீர்வதித்தருளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்